அண்ணன் கே ஆர் ஜெயராமன் அவர்களும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், பொன்னர சென்னல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புகழ், பொன்னர சென்னல் புரட்சி தலைவர். தேர்தலிலே நாம் நம்முடைய வெற்றி வாய்ப்பை இழந்தாலும் என்றுமே அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் கோவையின் கோட்டை என்பதை வருகின்ற தேர்தலிலே நாம் காட்டுவோம். உண்மையான தேர்தலாக இது இருந்திருந்தால் இன்றைய தினம் அம்மாவுடைய பிறந்தநாள் தினம் அன்று நம்முடைய மேயர் தான் வந்திருப்பார் கோவைக்கு. ஆனால் இங்கு நடைபெற்றது உண்மையான தேர்தல் அல்ல. இது எல்லோருக்குமே நன்றாக தெரியும். ஏனென்றால் நம் அண்ணன் ஓபிஎஸ் சொன்னதை போல் இயற்கையான வெற்றி, சாரி செயற்கையான வெற்றி. இயற்கையான வெற்றி என்றால் அது அதிமுக தான் இன்று கோல் வச்சு கொண்டு இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு, ஒரு வார்டிலே அவர்கள் சொந்த பந்தம் இருக்கிற 150 ஓட்டிலே அவருக்கு 90 ஓட்டு கூட கிடைக்கவில்லை. ஆனால் அங்கு கிடைத்தது வெறும் 20 ஓட்டு. இதிலிருந்து அந்த வாக்குகள் என்ன ஆயிற்று? 150 பேர் அவர் பங்காளி மாம மச்சான் இருந்த ஓட்டு 150 கண்டிப்பா அவருக்கு தான் விழணும். ஆனால் விழவில்லை. 20 ஓட்டுகள் விழுகின்றன. இதையெல்லாம் நாம் மனதில் வைத்து நாம் ஒரு தோல்வி அடைந்தால் மிகப்பெரிய வெற்றியை அடைவோம். அது அதிமுகவின் வரலாறே அதுதான். ஒரு தோல்வி வெற்றிக்கு அறிகுறி. இதுவரை நாம் தோல்வியை கண்டு அதை விட சீரும் சிங்கங்களாக நாம் இருந்து வெற்றி பெற்றிருக்கோம். அதிமுகவை அழிக்க இன்னொருவன் பிறந்ததில்லை. ஏனென்றால் இது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், ஏழை எளியவர்கள், தொழிலாளர் வர்க்கத்தை சேர்ந்தவர்களை வைத்துதான் இந்த இயக்கத்தை தொடங்கினார். அதனால்தான் இந்த இயக்கம் இன்றும் ஆள்வோல் தலைத்தோங்கி இருக்கிறது என்றால் அதன் காரணம் அதை மெருகூட்டும் விதமாக மாண்பது இதே தினம் அம்மா அவர்கள் யாருமே செய்ய முடியாத தொடராட்சியை கொண்டு வந்த அந்த புனிதவதியினுடைய பிறந்தநாளிலே நாம் ஒரு சபதம் ஏற்போம். நாம் நம்மளை பரிசோதிக்கின்ற காலகட்டம் வந்துவிட்டது. யாரும் தோல்வியை பற்றி தயவு செய்து சிந்திக்க வேண்டாம். வெற்றி தோல்வி சகஜம். இது உண்மையான தோல்வி அல்ல. என்னை பொறுத்தவரை நமது வேட்பாளர்கள் வெற்றி பெற்றவர்கள். ஏனென்றால் 5 நாட்களுக்கு முன்பு இதே உளவுத்துறையிலே முக்கியமான நபர்கள் சொல்லி 65-70 சீட்டுகள் நமக்கு கிடைக்கும் என்று சொன்ன அதே உளவுத்துறை இப்பொழுது மௌனம் சாதித்துக் கொண்டிருக்கிறது. அப்படி என்றால் என்ன? நாங்களும் இருக்கின்ற இந்த 9 எம்எல்ஏகளும் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் எவ்வளையோ சொன்னோம். பெட்டியை ஓபன் பண்ணும்போது எங்களை கேட்டு ஓபன் பண்ணுங்கள் என்று சொன்னோம். அதே மாதிரி தபால் ஓட்டு எண்ணும் போது எண்ணி முடித்தவுடன் தான் பெட்டியை கொண்டு வரும். ஒரு உதாரணத்துக்கு நான் நம்முடைய வேட்பாளர் சொன்னதைத்தான் நான் சொல்கிறேன். எனக்கு நான் அங்கே உள்ள வரக்கூடாது என்று கட்டளை இட்டிருக்கார்கள். ஒரு தபால் ஓட்டு எண்ணி முடித்தவுடன் அந்த ஸ்ட்ராங் ரூமை திறக்க வேண்டும். இதுதான் புரட்சித்தல். எப்பொழுதுமே அப்படித்தான் இருக்கும். நானும் கமிஷனராக இருக்கும்போது அந்த மாதிரி தான் நின்று. இந்த முறை என்ன நடந்தது? தபால் ஓட்டு எண்ணி ரிசல்ட் சொல்வதற்குள்ள இப்போ 16 டேபிளுக்கு 14 பெட்டி எடுத்துட்டு வந்துட்டாங்க. அவங்க உள்ளே நம்ம லதா திரும்பவும் அந்த வேட்பாளர் சொல்ற பிரிச்சே வந்திருக்கணும். அதுக்குள்ள இது வந்து தேர்தல் கமிஷன் அவருடைய ஐஏஎஸ் ஆபீசர் தேர்தல் கமிஷன் தான் சொன்னார். தபால் ஓட்டு டிக்ளேர் பண்ணிவிட்டு தான் பெட்டியை ஓபன் பண்ண. இங்கே அனைத்து பெட்டிகளும் அவர்கள் நம் வேட்பாளர்கள் அந்த தபால் ஓட்டை கண்காணித்து கொண்டு இருக்கும்போது இவங்கள் வந்து அந்த பெட்டிகளை கொண்டு வந்து வரிசையாக டேபிள் வைத்து விட்டார். அந்த டேபிளிலே சீலை காட்டுவதில்லை. நாம் போட்ட கையெழுத்தையும் சரியாக காட்டவில்லை. இது எல்லாம் தெரிந்துதான் நான் முதலே சொன்னேன், இது செயற்கையான வெற்றி. நாம் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் அருமையாக சொன்னார், இது இயற்கையான வெற்றி அல்ல, இது செயற்கையான வெற்றி. இந்த வெற்றியோ தோல்வியோ நமக்கு ஒரு
பொருட்டாக நினைக்காமல் நாம் அடுத்து என்ன செய்ய வேண்டும், இன்னும் வீறு கொண்டு எழ வேண்டும். நாம் இனிமே கொண்டுதான் கவனமாக இருந்து நம் கட்சியினுடைய ஆணிவரே அடிமட்ட தொண்டர்கள் தான், அதை நல்லா புரிஞ்சுக்கணும். நம்முடைய கட்சி இன்னைக்கு இவ்வளவு தூரம் சோதனைகள் வேதனைகள் வந்தாலும் இன்னைக்கு இன்னைக்கு எல்லாம் உண்மையிலே எனக்கு மற்ற மகிழ்ச்சி. இரண்டு நாள் முந்தானாக்கு நாம் ரிசல்ட்டை பார்த்து இன்னைக்கு இவ்வளவு பெரிய கூட்டம் வந்திருக்கு. அப்படி என்றால் நம் கட்சியுடைய ஒரு ஆதிக்கம் இன்னும் இருக்குது. நாம் ஏனென்றால் மக்கள் நம்மளை விரும்புகிறார்கள். அந்த மக்களே ஒரே வீரகர்ணம் என்னுடைய தொகுதியிலே ஒரு நிகழ்ச்சி நடந்தது, நம்ம சொல்ல வேணாம் யார் சொன்னது. ஒரு வீதியே அந்த வேட்பாளர் வீட்டில் வந்து நேற்றைய தினம் காலையில் சத்தியம் பண்ணுகிறார்கள், சூடம் போட்டு பண்ணுகிறார்கள். என்னன்னா நீங்கள் 12 லட்சத்துக்கு எப்பயோ கோயில் கட்டி கொடுத்தீங்க, எல்லா வசதியும் நீங்கள் தான் செஞ்சீங்க, நாங்கள் எல்லாம் உங்களுக்கு தான் போட்டோம். அந்த இடத்துல தான் 20 ஓட்டு வருது. அவங்க நாங்க ரெட்டலைக்கு தான் போட்டோம், எங்க வேணாலும் வந்து கோர்ட்டுக்கே போனா நாங்க சொல்றோங்கிறாங்க. இதுல இருந்து என்ன தெரியுது, அவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்று ஒரு மாதத்துக்கு முன்பே முடிவெடுத்து விட்டார்கள். அதனாலதான் பணத்தையும் கொலுசையும் கிட் பாக்ஸையும் எல்லாம் நம் கோவை மக்கள் பணத்துக்காக அடிமையாகாதவர்கள், மென்மையானவர்கள், அழகானவர், சிந்திக்கக்கூடியவர்கள். அந்த மக்கள் இந்த பணத்துக்கு எப்பொழுதும் அடிமையாகாது. ஆனாலும் கரூர்க்கார இதை வெற்றி என்று நினைத்தார். நம்மளை பொறுத்தளவு கரூர்க்காருக்கு இது தோல்வி தோல்வி தோல்வி. சவுக்கடி கொடுக்க வேண்டும், ஏன்னா என்றால் அதிலே அவர்கள் எந்த பித்தலாட்டமும் செய்ய முடியாது, அது மத்திய அரசு தேர்தல் ஆணையம் பண்ணுகிறது. ஆகையால் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலே 40-க்கு 40 நாம் வெற்றி பெறுவோம் என்று அம்மா பிறந்த நாளில் அன்று நாம் சமுதமேற்போம் என்று கூறி புரட்சி தலைவர் நாம வாழ்க, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நாம வாழ்க, அதிமுக வாழ்க என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.